ஐயா நீங்கள் இந்த ஜாதகம் பார்க்கறப்ப நாள் பார்ப்பீங்களா ஐயா பிறந்த நாளை பார்ப்பீங்களா ஆப்பா சொல்கிறது இல்லை நீங்கள் நோட்டு போடுறீங்க கட்டம் போடுறீங்க அதிலிருந்து எழுதி கேட்டுட்டு தான் ஆரம்பிக்கிறேன் கிளம்பி இப்போ வந்து ஒரு ஆள் சனிக்கிழமை பிறந்துச்சுன்னா சனி பகவான் வேலைக்கிழமை பிறந்தா குரு பகவான் வெள்ளிக்கிழமை பிறந்தா சுக்கரன் நீங்களே ஜோசி ஆகிட்டியா எவ்வளோ பிரிதா என் வீடியோவை நீங்கள் யார் தொடர்ந்து பார்த்தாலும் ஜோசியை வந்துடும் எளிமையாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு புரிய மாதிரி இருக்கும் அதுதான் தங்கப்பாண்டியினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிழமை சனிக்கிழமை பிறந்திருக்கான் சனி நட்சத்திரத்திலே பிறந்துட்டோம்னா அவன் டாப் லெவலில் இருப்பான் வேலை கிழமை பிறந்து அவன் குறு நட்சத்திரம் அமைஞ்சுன்னு பகல் நேரத்தில் பிறக்கிறது இரவு நேரத்தில் பிறக்கிறது அதெல்லாம் எடுத்துக்கணும் பகலில் ஒருத்தன் பிறந்து அவனுக்கு சூரியன் பலப்பட்டுருச்சு அல்லது சுக்கிரன் பலப்பட்டுருச்சுன்னா அந்த ஜாதகர் எப்படி வெளிச்சத்துக்கு வந்து வரும் இது கூடி தான் அந்த கிரகங்கள் அதெல்லாம் எல்லாம் உட்காரு இதுதான் அதில் ஒரு பெரிய ஒரு அதிசயம் இரவில் பிறக்கான்னு வீங்க நாங்கள் சில நேரங்களில் அந்த தோஷங்களை எப்படி கேட்போம்னா ஆரம்பத்தில் கல்வியில் தடையா ஹெல்த் இஷ்யூ வந்துச்சா அதெல்லாம் இல்லை கல்வியும் கொடுத்துருச்சு ஹெல்த்தெல்லாம் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு சொன்னால் உடனே வயசு முப்பத்தி கல்யாண கல்யாணம் ஆமா ஆரம்பத்தில் இவங்களுக்கு சோதனை தெரியனால் அதை வெயிட்டிங் பண்ணி பின்னாடி கொடுப்போம் கேது விஷயம் கடந்துடவே கூடாதுமாங்க இன்னொன்று சனி பகவான் இது ரெண்டே பார்த்தாலும் பயப்படுறாங்க உங்கள் பார்வையில் கேதுவியும் சனியும் எப்படி பார்க்குறீங்க கேதுங்கிறவங்க ஞானத்தை கொடுக்குது வேறு அதில் வந்து நீங்கள் பயப்படவோ மைனஸ் வச்சு சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு யோகம் வருதுன்னா இன்னைக்கு உங்களை பக்குவப்படுத்துவார் ராகு உங்கள் பார்வை இப்போ ராகுனா வக்கர கிரகம்னு சொல்கிறோம் ராகுவான் எப்படின்னா பழச நினைச்சு பார்க்கறதுக்கு ராகு கிரகம் இந்த கடன் அடைகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா பொதுவான வழி நான் வாங்கிட்டேன் என்ன செய்யறது நிவர்த்தி வேணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க சோமாவரத்தில் திங்கக்கிழமை விநாயகரை பார்த்தா கடன் தீர்வு சுகமே சொல்லுங்க ஐயா வணக்கம் ஐயா உங்கள் பிஸி சொல் தெரியும் ஏன்னா கண்டினியூஸ் அப்பாயின்மெண்ட்ஸு நான் கூப்பிட்டுருந்தேன் ஐயாவை ஐயா இந்த வாரம் வர முடியுமான்னு தெரியல அப்படின்ட்டு இருந்தீங்க இருந்தாலும் நம்ம நேர்களுக்காக இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா ஏன்னா நைட்டு இப்போ ஒம்பது மணி இப்போ ஆரம்பிச்சோன்னா இப்போ பதினோரு பன்னெண்டு மணி ஆயிரும் ஷூட் முடிகிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா உன் பொண்ணான நேரத்தை செலவு ரொம்ப சந்தோஷம் இந்த இந்த மாதம் வரமாட்டேன்னு என்ன செய்யணும் ஆமாம் ஏன்னா உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கய்யா நான் அங்கே இடத்துக்கு வந்திருந்தேன் இல்லையா நிறைய மக்கள் உட்காந்துருந்தாங்க உங்களை வந்து பார்த்து பேசிகிட்டு இருந்தாங்க சரி அதுக்கு தான் சொன்னேன் ஐயா நீ இந்த ஒரு வட்டம் மட்டும் வந்து கொடுத்தோங்கய்யான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தோம் ஏன்னா அவங்க நான் பார்த்துட்டு இருக்கப்பயும் உங்களுக்கு ஒரு அப்பா பத்து பேர் இருபது பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க அவங்களாம் விட்டுட்டு வர்றீங்கன்றது ரொம்ப பெரிய விஷயம் அது எப்படின்னா எப்பவுமே வந்து சென்னையில் தான் இதுக்கு முன்னாடி இருபத்தஞ்சி நாள் இங்கே தான் இருப்பேன் அப்பா அஞ்சு நாள் தான் ஊரில் இருப்பேன் இதுக்கு முன்னாடி இந்த கொரோனா வந்த பறவை என்னன்னு கேட்டிங்கன்னா ஊரில் ஒரு ரெண்டு வருஷம் இங்கே வர முடியல அதுக்கப்புறம் என்ன இங்கே வந்து மாதம் பத்து நாள் அதாவது பன்னெண்டு நாள் அதுக்கப்புறம் ஊருன்னா அப்படி ஒரு செட்டில் மாறிடுச்சு இங்கே நமக்கு எப்பவுமே வந்து கஸ்டமர் கூட ஆமாம் ஆமாம் ஆரம்பத்தில் படித்தது எல்லாமே கொஞ்சம் கஸ்டமர்ஸ் கூட அதனால் அப்புறம் சரி ரெண்டாவது வகுப்பு போய்கிட்டு இருக்கனால நிறைய படிக்கிறாங்க அதனால் நம்ம வர முடியல அதுக்கு தான் நான் ஒரு ஒன் மந்த்து கேப் பண்ணேன் நீங்கள் நம்மள விட மாட்டேன்ட்டீங்க இல்லை 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 இது எட்டு டு ஒம்போது உங்களுக்கு வகுப்புக்கான நேரம் இருந்தானே அன்றைக்கி வகுப்பு இல்லைங்கிறனால சரி சார் நான் வரேன்னு வந்தேன் உண்மையில வேறு ஒன்று உண்மையில நான் இப்போ பிப்ரவரி மார்ச் மாதம் வரேன்னு தான் சொன்னேன் ஆதான் ஏன்னா நேயர்கள் வந்து நம்ம உங்கள் இன்டர்வியூ பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க

நாள் பார்ப்பிங்களா ஐயா பிறந்த நாளை பார்ப்பீங்களா கணக்கில் எடுத்துக்குவீங்களா ஜாதக பார்க்குறப்ப கண்டிப்பாக கண்டிப்பாக அதாவது ஒரு ஜாதகம் வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போதே வந்து இந்த கிழமையில் பறிஞ்சிருக்காங்களாங்கிறத நாங்கள் சைடில் குறித்து ஆமாம் நீங்கள் ஒரு நோட்டு போட்டு அழகாக கட்டம் போட்டு தான் எழுதுறீங்க ஆப் பார்த்து இல்லை நீங்கள் நோட்டு போடுறீங்க கட்டம் போடுறீங்க அதுலேருந்து எழுதி எழுதி கேட்டுகிட்டு தான் ஆரம்பிக்கிறேன் ஆமாம் எப்போவுமே வந்து எழுதிடுவோம் அதுக்கே ஒரு பத்து நிமிஷம் ஆகும் எழுதும்போதே நமக்கு ஒரு என்னென்ன கரகம் எங்கே இருக்குது யார் யார் எங்கே இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எழுதும்போது ஒரு ஐடியா வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ என்ன கரகம் எங்கே இருக்குது இது பார்க்குது ஆரம்பத்தில் பாவி இருக்கானா நல்லவர் இருக்கானான்னு ஒரு ஒரு கெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வழி ரெண்டாவது எழுதி எழுதி பார்க்க பார்க்க தான் அதுக்கு உயிர் ஊட்டின மாதிரி இருக்கும் அப்புறம் அவங்க ஏன் இன்னைக்கு அந்த கேள்வியை கேட்டாங்க இவங்க ஜாதகத்தில் அவங்களுக்கு அழுத்தமான கேள்வி என்ன அவங்க ஏன் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு ஏன் இவங்க டாப்பில் இருக்காங்க ஏன் இவங்க கஷ்டப்படுறாங்க நம்ம ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் ஒரு ஆய்வு பண்ணுறதுக்கும் நமக்கு பயன்படும் அதில் உள்ள விஷயம் கிடைச்சா நம்ம அந்த விஷயத்த நமக்கு மற்ற ஜோசியருக்கோ படிக்கிறவங்களுக்கோ சொல்லிக் கொடுக்கறதுக்கு பயன்படும் ஆமாம் ஆமாம் அதனால தான் நான் முதலே போன இன்டர்வியூவிலே சொல்லியிருந்தேன் ஏழாம் பாவத்தை பற்றி பேசுகிறப்ப அதில் வந்து பழைய ஆட்கள் வந்து திரும்ப படிக்கிறாங்களே அது எப்படியானு கேட்டுக்கிட்டு இருந்தால் அது ஆய்வுக்கு உட்படுத்துறதுனால ஆமாம் ஆய்வுக்கு உட்படுத்தி நம்ம என்றைக்குமே கொடுக்க கொடுக்க நமக்கு அது நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வந்து என்ன விஷயமே நம்ம கொடுத்துடணும் ஏன்னா நம்மளுடைய யோக பலனுக்கு நம்ம இந்த ஸ்டேஜில் இருக்கோம் சிலர் வந்து நம்மளை விட யோகமான ஜோதிடர்கள் வருவாங்க அதை படித்து அவங்க அதை விட மேலே போவாங்க நம்ம 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 ஃபாரின் போக முடியாது நம்ம இதை விட பெரிய லெவலில் போக முடியாது நம்ம ஒரு நம்ம அமைப்புன்னு ஒன்று இருக்கும் நமக்குன்னு ஆனால் நம்ம ஒன்று கொடுத்தோம்னா அவங்க அதை வச்சு மேலே போகும்போது அது நமக்கு ஒரு இறை ஒரு அப்படின்னு ஒரு கனெக்ஷன் அடுத்தவங்க உயர்வு பண்ணிக்கிறப்பே ரொம்ப நல்லா என்ன அதுதான் மெயினான விஷயம் ஜோதிடருக்கு அது வந்து மெயினான விஷயம் அப்படின்னு அந்த கிழமநாதன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்தில் வந்து ஏழு கிழமை ஏழு கிழமை அது ஏழு கரகம் ரெண்டு கரகம் உபகரகம் அது வந்து நிழல் கரகம்னு ராகு இது ஒம்பது பிளானட்டுன்னு முன்னோர்கள் வந்து வச்சுருக்காங்க அது எப்படி வச்சாங்கங்க நம்ம தெரியல அதை வந்து வச்சுருக்காங்க அந்த ஏழு கிழமையை தான் வந்து முப்பது நாள் முப்பது டிகிரி ஒரு கட்டத்துக்கு நாலு மாதத்துல முப்பது நாள் ஃப்ரீதா சொல்கிறது இப்படி அதை அதை லிங்க் பண்ணி தான் வச்சுருக்காங்க அப்போ அந்த கிழமை இப்போ வந்து ஒரு ஆள் சனிக்கிழம பிறந்துச்சுன்னா சனி பகவான் வேலைக்கிழமை பிறந்தா குரு பகவான் வெள்ளிக்கிழமை பிறந்தா சுக்கிரன் நீங்களே அது எவ்வளோ ஃப்ரீதா வீடியோவை நீங்கள் யார் தொடர்ந்து பார்த்தாலும் ஜோதிசி வந்துடும் எஜிமையாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு புரிய மாதிரி இருக்கும் நிச்சயமான அதுதான் தங்கப்பானியினுடைய ஒரு பசாலிட்டு நிச்சயமாக என்ன சொல்கிறீங்க அப்போ சனிக்கிழமை ஒருத்தன் பிறந்தால் சனி சாதகத்தில் நல்லா இருந்தால் அந்த ஜாதகம் சிறக்கும் வேலைக்கிழமை பிறந்தவனுக்கு குரு பகவான் நல்ல நிலையில் உட்காந்துருக்காரு அப்படின்னா கண்டிப்பான முறையில் அவர் வந்து புகழை அடைஞ்சே தீர்வார் அதுபடி தான் கிரகங்களும் போய் அங்கங்கே உட்காரும் கிரகங்களும் அதுபடி தான் போய் உட்காரும் பார்த்துக்கங்க புரியுதா இது நீங்கள் பார்த்தோன்னு சொல்லிப்படலாம் ஒருத்தருக்கு வந்து பிறந்த கிளமநாதன் பாதிச்சிருந்துச்சி அப்படின்னா ஆரம்பத்தில் அவ்வளோ சில சில கஷ்டங்கள் சிரமங்கள் அவ்வளோதான் அதுக்காக அவங்க கெட்டு போயிட மாட்டாங்க ஆனால் அதை கிழமைக்காக வந்து வளர்த்துருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிழமை சனிக்கிழமை பிறந்திருக்கான் சனி நட்சத்திரத்திலே பிறந்துட்டோம்னா அவன் டாப் லெவலில் இருப்பான் வேலைக்கிழமை பிறந்து அவன் குறு நட்சத்திரம் அமைஞ்சின்வீங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதே ஒரு ஜாதகத்தில் இவங்க ஒரு மேன்மைக்கு வருவாங்கிறது பல விஷயங்கள் இருக்குது ஒரு விஷயம் ரெண்டு விஷயத்தில் அந்த நீங்கள் அதை சொல்லிட முடியாது பல விஷயங்கள் இருக்குது இப்போ நாங்கள் ஜாதகம் நானே அடிக்க அதிகமாக ஜோசியரை சந்தித்து ஜாதகம் பார்க்குற பழக்கம் உண்டு ஏன் அப்படின்னா புதுசாக ஒரு ஆள் வந்திருக்காருன்னு நினைச்சிடக்கூடாது எந்த ஜோசியர் நீங்கள் சாதாரணமாக நினச்சிடவே கூடாது அவர் ஒரு ரூட்டில் ஒரு பாயிண்ட் அடிப்பார் நான் ஏன் வீடியோவில் அத்தனை பேர் இதையும் பார்ப்பேன் பார்த்து எனக்கு ரொம்ப ஒரு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் சிலர் பேசுகிற ஸ்டைல் நல்லாயிருக்கும் சிலர் பேசும்போது சிலர்லாம் இப்போ நிறைய ஜோசியர் வந்து கோயிலை பற்றி நிறைய பேசுகிறாங்க அற்புதமாக சொல்கிறாங்க இந்த இடத்துல இந்த கோயில் பொங்க இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்கிறாங்க அந்த தகவல் நமக்கு ஈஸியாக கிடச்சிருதா அப்போ நமக்கு ஒரு விஷயம் வந்து ஏதோ ரூட்டில் கிடைக்கிது அப்போ அதெல்லாம் நம்ம கேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூட்டும் ஒரு ஞானம் இருக்கும் சரியா சார் அப்போ கிழமநாதன் வந்து ரொம்ப முக்கியம் கிழமநாதன் ரொம்ப முக்கியம் எப்படி பாருங்கள் நீங்கள் அப்படியே பாருங்கள் இந்த ஞாயிறு வகி ஞாயிற்றுக்கிழமை சூரியன் திங்கக்கிழமை கிழமை சந்திரன் சந்திரன் நல்லா பார்த்தீங்களா செவ்வாய் கிழமனா அந்த செவ்வாய் இப்படிதான் வச்சுருக்கேன் அந்த கிரகம் நல்லா இருக்கிறதே வந்து சொல்லிக்காட்டும் என்ன செய்யும் சொல்லி இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இப்போ அஞ்சாந்தேதி ஒம்பதாம் தேதி ஒன்றாம் தேதி ஒன்றாவது மாதம் அஞ்சாவது மாதம் இவங்களும் பாருங்கள் அந்த அந்த கிழமையில் உள்ளதே ஒரு உயர்வு தந்துடும் அந்த தேதி இன்னும் முப்பது நாள்தான் முப்பது அதுவும் ஒரு விஷயத்தை சொல்லும் பிறந்த கிழமையும் ஒரு விஷயத்த சொல்லும் இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இது நிறைய இடங்கள்ல மேபி ஒரு தொண்ணூறு சதவீதத்துக்கு ஒரு எங்கேயாவது ஒன்றில் மிஸ் ஆகும் அது இல்லை பெரும்பாலும் வரும் நாங்கள் அந்த கிழமையை உடனே எழுதும் அதுதான் எழுதி பார்க்கறது மாசத்தையும் பார்க்கணும் என்ன பார்க்கணும் மாசத்தையும் மாசத்தையும் பார்க்கணும் நல்லா பார்த்துக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சகத்தில் கிரகம் இருந்தாலும் விருச்சகத்தை ஏதாவது கிரகம் பார்த்தாலும் உங்களுக்கு கை கொடுக்க ஒருத்தான் வருவான் விருச்சகத்தில் ஏதாவது கிரகம் இருந்தாலும் சரி கிரகம் பார்த்தா விருச்சகத்தை வந்து ஏதாவது ஒன்று பார்க்கணும் ஏதாவது ஒன்று இருக்கணும் உங்களுக்கு கை கொடுக்க ஒருத்த வரும் ஏன்னா அது அந்த மாதமே கார்த்திகை விருச்சகத்து மாதம் என்ன மாதம் கார்த்திகை கார்த்திகை வேற எந்ததுலேயும் கை வராது அங்கேதான் கார்த்திகைன்னு வரும் என்ன சொல்லுது இப்படி ஒரு தமிழ் மாதத்துக்கும் ஒன்று ஒன்று இருக்கும் நம்ம எடுத்துக்கணும் இங்கிலீஷ் மாதத்துக்கு ஒன்று இருக்கும் அது அங்கே நம்ம இங்கே இதெல்லாம் ரொம்ப ஒரு வியப்பாக இருக்கும் அந்த காலத்தில் கார்த்திகையில் மழை பெஞ்சால் கார்த்திகை கார்த்திகை மாதம் மழை கைகூடு மலைன்னு கிராமத்தில் சொல்லுவாங்க கார்த்திகை மாதம் மலை கைகூடு மலை ஐபிசி மாதம் மேகாத்து அடித்தா அப்பைக்கேப்ப மலை இது கிராமத்தில் உள்ள ஒரு பழமொழி ஐப்ப ஐப்பாத்த மாதம் மேகாத்து அடித்தா அப்பைக்கேப்ப மழை ஐபிசி மாதத்தில் மேகாத்து மேக்கிறது காற்று கிடைக்கணும் கிடைத்தா சாயங்காலமே மழை வந்துடும் பழைய ஆளுக்கு சொல்லுவாங்க இந்த வானத்தை பார்த்துக்கிட்டு அவங்க வந்து சொல்லிடுவாங்க பார்த்துக்கோங்க சரியாக சொல்கிறது அப்போ கிளமநாதன்கிறது கண்டிப்பாக அந்த ஜாதகத்தில் வலுவாக இருந்துச்சுன்னா அவன் சிறப்புன்னு சொன்னால் தொண்ணூறு சதவீதம் தவறு வராது அப்படிங்கிறது இதுவரைக்கும் எங்கள் குருநாதர் முன்னியத்தில் இறைவனுடைய அதில் மக்கள் ஆசீர்வாதத்தில் அது குறைய வரல நான் அதை தான் பார்ப்பேன் நீங்கள் ஜெயிச்சிருவேன்னு சொல்லிடுவேன் சரியா சார் ஐயா அந்த கிழமையை பற்றி இருக்கப்போ எனக்கு இன்னொரு ஞாபகம் வந்துச்சு இப்போது அப்புடின்னா நீங்கள் பகல் நேரத்தில் பிறக்கிறது

அல்லது சுக்கரன் பலப்பட்டுச்சுன்னா அந்த ஜாதகர் எப்படி வெளிச்சத்துக்கு வந்துடுவார் தான் அந்த கிரகங்களும் அதெல்லாம் எல்லாம் உட்காரு இதுதான் அதில் ஒரு பெரிய ஒரு அதிசயம் இரவில் பிறக்கான்னு வைங்க அவனுக்கு சனியும் சந்திரனும் நல்லா இருந்தால் ஜெயிச்சிடும் இரவு கிரகம் சனி சந்திரன் நைட்டு வர்றவர் யார் சந்திரன் புரிதாக சொல்கிறது அப்போ இவங்களும் அதில் வின் பண்ணி உயரம் வந்துடுவாங்க அப்போ பகலில் பிறந்தவங்களுக்கு இரவுல பிறந்தது அதையும் நம்ம பார்ப்போம் கிழமை நாங்கள் பார்ப்போம் பகலில் பிறந்திருக்காரு வேளாக்கிழமும் பிறந்திருக்காரு குரு நல்லாயிருக்கு வெரி குட் நல்ல ஸ்தானங்களில் இருக்குது கேந்திர திருவோணங்களில் இருக்குது வேலைக்கிழமை பிறந்திருக்காரு பிறந்தது நைட் எட்டு மணிக்கு இங்கே பாப்போம் சனி நல்லா இருக்குது சந்திரன் நல்லா இருக்காரு சந்திரன் குருப்பாக வண்டி ஜெயிச்சிடும் அவ்வளோதான் தைரியம் நீங்கள் சொல்லுங்கள் அவர் கண்டிப்பாக ஜெயிச்சிடுவார் ஆமாம் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழித்து அவர் போது மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தே அவர் சொன்னார் நடந்துச்சு இதுதான் நம்மளுக்கு ரிசல்ட்டு தான் அடுத்தது ஆமாம் ஊக்கம் கொடுக்கணும் நம்ம சொல்கிறதுல அவங்க உழைக்க ஆரம்பிச்சிடணும் உங்ககிட்ட வந்து நிறைய பேர் இல்லையா பார்த்து ஜெயிச்சவங்க அதில் ஒன்று ஆமா அதனால தானே நம்ம இன்னைக்கு இவ்வளோ பேருந்து நான் ஆறு வருஷம் ஏழு வருஷமாக நம்மகிட்ட நம்ம இன்றுக்கு நம்ம புதுசு தான் நம்ம பெரியால் கிடையாது நம்ம ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் படித்து அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு மேலே தான் நம்ம ஒரு எட்டு ஒம்பது வருஷமாக தான் அதில் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளை விட பெரிய ஜோதிடர்கள்லாம் இருக்காங்க நம்ம பெருசு தான் இருந்தாலும் அதில் சக்ஸஸ் ஆனவங்கன்னு ஒரு அறுபது எழுபது பர்சன்ட் பேர் நூறு சதவீதம் சக்ஸஸுங்க சொல்ல முடியாது அதுக்கு இன்னும் நம்ம தயாராகணும் இன்னும் நம்ம அதுக்கு தான் இருக்கோம் அது இருபது மணி நிறைய நடக்குது அவங்களால நம்ம ஃபாலோ பண்ணுறாங்க நடக்கலை அப்படின்னா நம்மளை அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க அது உங்களுக்கு வாய்மொழியாக வர்றது தான் அதிகம் ஆமாம் அவங்க ஒரு ரெஃபரன்ஷனில் வர்றவங்க நிறைய அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு வ வருவாங்க சிலர் வந்து சார் என்ன சார் அதை நீங்கள் சொன்ன அந்த சம்பவம் நடக்கலைனால் மறுபடியும் உட்காந்து அது என்னன்னு நம்ம பார்த்து அப்படி தான் நம்ம அடுத்த லெவலில் போய்க்குறோம் ஏன்னா நான் கடைசியாக வந்து உங்களை பார்க்க வரப்ப முதல் நாள் வந்தவங்க அடுத்த நாள் அஞ்சு ஜாதத்தை உட்காந்துட்டு இருந்தாங்க ஆமாம் அது பார்த்தீங்களா இல்லையா அஞ்சு வச்சு உட்காந்துட்டு இருந்தேன் ஐயா நீங்கள் சொல்லுங்க அது சிலருக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆளு பிடிக்கும் அவங்கவுங்க சொல்கிற விதம்னு அதில் ஒன்று இருக்குது பார்த்துப்பாங்க நாங்கள் சில நேரங்களில் அந்த தோஷங்களை எப்படி கேட்போம்னா ஆரம்பத்தில் கல்வியில் தடையா ஹெல்த் இஷ்யூ வந்து சாப்போம் அதெல்லாம் இல்லை கல்வியும் கொடுத்துருச்சு ஹெல்த்தெல்லாம் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு சொன்னால் உடனே வயசு முப்பத்தி நாலு கல்யாணம் நான் ஆமாட்டுவோம் ஆரம்பத்தில் இவங்களுக்கு சோதனை தெரியனால் அது வெயிட்டிங் பண்ணி பின்னாடி கொடுக்கும் அது 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 அதை சொல்கிறது நம்ம அனுபவத்தில் தான் வரும் சிலருக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து கல்வியில் தடப்பட்டு தடைபட்டு படிச்சிருப்பாங்க அல்லது ஹெல்த் இஷ்யூ இருந்திருக்கும் அது வந்து என்ன இஷ்யூன்னு கேட்டிங்கன்னா பின்னாடி யோகத்து ஏதோ ஒன்று இழந்து ஒன்றுங்கிறது அதில் ஒன்று வரும் நான் படித்தேன் சார் படித்த படிப்புக்கு எனக்கு அதுக்கேற்ற வேலை இல்லை அப்படின்னு வர்றவங்களும் உண்டு அதனால சொல்லுவாங்க ஆரம்பத்தில் ஒரு தோசை வந்துவிட்டால் அது நல்லது பின்னாடி வந்துடாது ஒன்றாம் கிளாஸ் விளையாடனா வீட்டோடு தெரிஞ்சிடும் டென்த்து விளையாட ஓரெல்லாம் தெரியும் அனுஷன் ஃப்ரீதா பின்னாடி விளையாடா என்னைக்கு ஓரளவு தெரிஞ்சுருவோம் அப்படியெல்லாம் ஒரு சில கணக்குகள் உண்டு சின்ன சின்ன தடைகள் அதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது அந்த தடைகள் ஒரு தடவை செஞ்சிச்சின்னா பின்னாடி அவங்கள ஒன்றும் செய்யாது நிச்சயமாக நிச்சயமா இங்கேயா பொதுவாக ஜாதகத்தை எடுத்தோடனே நம்ம பயப்படுறது ரெண்டே ரெண்டு விஷயம் எந்த மனுஷனாக இருந்தாலும் கேது திசையை கடந்துடவே கூடாதுமாங்க இன்னொன்று சனி பகவான் இது ரெண்டே பார்த்தாலும் பயப்படுறாங்க உங்கள் பார்வையில் கேதுவையும் சனியும் எப்படி பார்க்குறீங்க நல்லா பாருங்க என்னாச்சு கேது வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடியன்னு கேது அதாவது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு ஞானம் பிறந்தாதான் வாழ்க்கையில் அவன் அடுத்த லெவலுக்கே வருவான் பேசுறதுல பக்குவம் வரும் முதல்ல ஞானம் இல்லைன்னா அவனுக்கு ஒரு ஞானம் அது சினிமா பாட்டிலே அதுக்கெல்லாம் யானை வேணும் ஞானம் வேணும் ஞானம் வேணும் என்று பாட்டே இருக்குது ஞானம் பிறந்துருச்சு கண்மணி தெரிஞ்சிருச்சு கண்மணின்னு பா பாட்டு இருக்குது அப்போ கேது பகவான் எங்கே உட்காந்து எங்கே பார்க்காரு இப்போ உதாரணத்துக்கு மேசத்தில் கேது இருக்கான்னு வைங்க அவர் வந்து செவ்வாய் புதன் சனி விட்ட பார்ப்பார் சரியான அஜி அப்போ செவ்வாயின் காரக சகோதரம் இளம் புதன் மாமன் நண்பன் கல்வி சனி அப்படிங்கிற தொழில் இதிலெல்லாம் இவனுக்கு ஒரு ஞானத்தை கொடுப்பார் ஒரு இடம் வாங்கி மாட்டிக்கிட்டேன் சார் தொழில் பண்ணி மாட்டிக்கிட்டேன் கூட்டாளியால் மாட்டிக்கிட்டேன் அந்த ஞானத்தை கொடுத்து இனிமேல் நான் இப்படி இருப்பேன் உங்களுக்கு ஒரு அனுபவ ஞானத்தை கொடுப்பவர் வந்து கேது அதனால தான் அதை முதல் நட்சத்திரமாக வச்சுருப்பான் அஸ்வினி ஆமாம் முதலான உங்கள் எல்லாத்துக்கும் ஞானம் வந்தப்பற தான் அவன் பேச்சிலேயே பக்குவம் வரும் என்ன வரணும் பக்குவம் அப்போ எனக்கு வந்து சிம்மத்தில் கேது அப்போ அது என்ன புதன் விட்ட பார்க்க சுக்கரன் விட்ட பார்க்க சூரியன் வீட்டில் இருக்குது அப்போ சூரியன்கிற குழந்தை புதன் அப்படிங்கிற கூட்டாளி டாக்குமெண்ட்டு சுக்கரனுங்கிற மனைவி சுக்கரன்கிற பொருளாதாரம் இதிலலாம் நாங்கள் ஒரு அனுபவப்பட்டுட்டு இப்போ நாங்கள் எப்படி இருக்கோம் பற்றிலாம் எளிமையாக இருக்கணும் செலவழிக்கக்கூடாது நாளைக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வர்றதுக்கு காரணமே இந்த கேது தான் ஞானத்தை கொடுப்பதில் வல்லவர் ஞானத்தை கொடுப்பதில் வல்லவர் வல்லவர் அதிலெல்லாம் எந்த கருத்தும் கிடையாது அம்மா அப்பாவை சுற்றி வந்து பழத்தை வாங்கணுங்கிற அந்த ஞானம் விநாயகருக்கு வந்ததுக்கு கேது அதான் கேது விநாயகர்னு சொல்கிறோம் முதல் வீடு கேது அங்கே தான் இருக்கும் சரியானாச்சி அப்போ முத 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 கடவுளே யாரு அப்படின்னாலும் விநாயகர் தான் சொல்கிறோம் அப்போ இந்த ஞானம்ங்கிறது ரொம்ப முக்கியம் என்னுடைய பார்வையில் அது நிச்சயமாக நிச்சயமா இப்போ நம்ம பொதுவாக ஒரு விஷயங்களை கேட்டுக்கோம் இப்போ மேஷத்தில் அக்கப்புறம் நீங்கள் சொல்லிட்டீங்க இப்போ ரிஷபத்தில் கேது இருக்காருன்னு வைங்க அது என்ன மாதிரி ரிஷபத்தில் கேது இருக்குது அப்படின்னா அப்போ சுக்கரன் சந்திரன் குரு அப்போ சந்திரனுங்கிற விஷயத்தில் குரு அப்போ பாருங்க குரு சுக்கரன் சந்திரன் அப்போ பொருளாதாரம் அதுக்கப்புறம் ஆரோக்கியம் உணவு சம்மந்தப்பட்ட விஷயம் ஏமாற்றம் இதிலெல்லாம் வந்து ஒரு அனுபவத்தை கொடுக்கும் சந்திரன்கிற விஷயத்தில் கல்விங்கிறது இது இந்த அனுபவம் இவனை பெருசாக்கும் ஒரு பொருளாதாரத்தில் எனக்கு ஒரு ஏமாற்றம் பண்ணிட்டேன் இடம் மாதிரி வெளியூரில் போய் ஒரு பார்த்துட்டேன் இனிமே நான் மாட்ட மாட்டேன் சார் என்ன சார் நீங்கள் ரொம்ப ரொம்ப இப்போ பார்த்து பக்குவமாக பிடிலன்னா எப்போ இதுக்கு முன்னாடி பேசி மாட்டிக்கிட்டேன் இதுக்கு முன்னாடி பணம் கையில் வந்துச்சு நான் பாட்டு தாட் போட்டுற இனிமேல் போட்டுக்கலாம் அந்த கேதுங்கிறவன் ஞானத்தை கொடுக்கக்கூடியவன் உங்களுக்கு ஒரு ஞானத்தை தரக்கூடியவர் அந்த கேது வேற அதில் வந்து நீங்கள் பயப்படவோ மைனஸோ கிடையாது ஞானம் வந்த தான் அவங்களுக்கு நமக்கு எதிர்காலம் நம்ம மனைவி நம்ம மக்களுங்கிறது சிந்தனை வந்துருச்சுன்னா அவன் அவன் ஓட ஆரம்பிச்சிடுவான் நிச்சயம் அதே போல பன்னெண்டில் கேது இருந்தால் மறுபிறப்பு இல்லைங்கிறாங்களே அது எப்படிங்க ஆ பன்னிரெண்டில் கேது இருந்தா என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்க தனிச்ச கேதுன்னு சொல்கிறாங்க பன்னெண்டில் கேது இருந்தால் அது வந்து என்ன செய்யும் உங்களுக்கு பத்தாம் படத்தை பார்க்கும் ரெண்டாம் படத்திலையும் அது என்ன செய்யும் பார்க்கும் பன்னெண்டாம் இடம் மோட்சஸ்தானம்னு சொல்லப்படுகிறது அப்புறம் கும்பாபிஷேகம் அவங்க இதெல்லாம் சொல்லப்படுகிறது அவங்களுக்கு கோயில் திருப்பணி உதவி மனப்பான்மைகள் அப்படிங்கிறது மறுபிறவி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது ஒரு கணக்கு ஆனால் அதுக்கு சான்றாது என்னன்னு தெரியாது அது முன்னோர்கள் சொன்னாங்க நம்மளும் சொல்லிகிட்டு இருக்கோம் அது வந்து அவங்களுக்கு நிறைய அந்த சிந்தனைகள்லாம் இருக்கும் பன்னெண்டாம் இடம் வந்து அயனசைன போகஸ்தானம் ரெண்டாம் இடம் அம்மா அப்பாவோட நம்ம தூங்குகிற இடம் சிறுபிள்ளையில் நான் என் தாயோட படுத்துப்பேன் எங்கள் தந்தையோட பேசிக்கிட்டே தூங்குவேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடம் மனைவியோடு சேர்ந்து தூங்குகிற இடம் வந்து குடும்ப வாழ்க்கையை சொல்லக்கூடிய இடம் பன்னெண்டாம் இடம் அப்போ அங்கே போய் கேது பகான் இருந்தால் அதில் இல்லறத்தில் அவங்கள இனிச்சியும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே அதை ஒதுக்கி விட்டோம் அப்படின்னு அதில் ஒரு கணக்கு மோட்ச சிந்தனையே இருக்கும் எடுத்துக்கொண்ட காரியங்களில் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் குடும்ப உறவுகளை பிரிஞ்சு போய் சம்பாதிக்கணும் வர்ற பணத்தில் ஒரு தர்ம சிந்தனைங்கிறத பெரும்பாலும் இருக்கும் நூறு சதவீதம் சொல்ல முடியாது தொண்ணூறு சதவீதம் இருக்கும் அதே மாதிரி இந்த சனி பகவானை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க அந்த சனி பகவான் உங்கள் பார்வையில் பிடிக்கும் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு யோகா வருதுன்னா இன்றைக்கு உங்களை பக்குவப்படுத்துவார் எப்படி உங்களை பக்குவப்படுத்துவார் இவர் வந்து ஐம்பது வயசில் உங்களுக்கு ஒரு யோகா வருது உங்கள் ஜாதகத்தில் ஒரு நாற்பத்தஞ்சு வயசில் யோகா வருதுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு வறுமையை கொடுப்பார் வறுமையை சந்தித்து உயரக்கூடியவன் தூரம் பாருங்கள் அடுத்து வீழ மாட்டான் அந்த வறுமையை கொடுத்து கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் யாருன்னா சனி பகவான் ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் கேது வந்து ஒரு வீட்டை பார்த்தா அதில் ஞானமும் இருக்கும் அதில் அனுபவப்பட்டு அதில் ஞானம் இருக்கும் சனி பகவான் என்ன அப்படின்னு கேட்டால் இனி இனிமேல் நம்ம பின்னாடி சேமித்து வைக்கணும் நம்ம ஒரு பெரிய கஷ்டப்பட்டோம் அடுத்து ஒரு கஷ்டம் வந்தால் தாங்குறதுக்கு சகுதியை கொடுக்குறதும் சனி பகவான் தான் சனி பகவான் ஒரு அருமையான பிளானட் இல்லை பயப்படுறமே நம்ம தான் வெளியூரில் போய் முன்னேறவனுக்கு சனி பகவான் அற்புதமானவர் அன்னிய பாசம் பேசுகிறவங்க போய் உறவுகளை பிரிஞ்சு போய் சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் சனி பகவான் இது இருக்கும் தர்ம சிந்தனைக்கு சனி பகவான் நான் ஊரில் பஞ்சாயத்து சொல்லுதேன் மக்களை நிறைய பேரை வச்சு வேலை வாங்குகிறேன் நிறைய பேரை வச்சு நான் வேலை வாங்குகிறேன் அப்படின்னா அங்கே சனி பகவானுடைய ஒத்துழைப்பு அவசியம் நிறைய பேர் வச்சு வேலை வாங்குகிறேன் நான் நூறு பேர் என்கிட்ட இரநூறு பேர் வேலை செய்கிறாங்க சார் நிறைய வாகனங்கள் இருக்குது சார் அப்படின்னா அங்கே சனி பகவான் ஊர் ஜனங்கள்லாம் எனக்கு பார்த்தா கையெடுத்து கொண்டோன்னா அங்கே சனி பகவான் கோயில் திருப்பணி செய்கிறேன்னா சனி பகவான் தந்தையும் தொழில் செய்யலாமா சார்னா சனி பகவான் இதுக்கெல்லாம் ஒரு நல்லாயிருக்கும் இதுக்கெல்லாம் சனி வந்து நல்ல அருமையான பிளானெட்டு ரொம்ப நல்ல பிளானட் சனி வளர்த்துச்சுன்னா அவன் கண்டத்தில் தப்பிச்சிருவான் ஒரு ஜாதத்தில் சனி பகவான் வளர்த்துடுச்சு குரு பகவான் வைங்க அவன் எல்லாத்தையும் இழந்தப்புறம் மறுபடியும் ஒன்றாம் கிளாஸ்லேருந்து சேச்சி வந்தேன்னா ஆமாம்ம்பான் நல்லா பார்த்துக்கோங்க எல்லாம் இழந்து போய் சேத்து வந்தேன்னா ஆமாம்மா ஒரு பெரிய விபத்தில் போய் அன்கான்ஷியஸ் லெவலில் போய் நான் பழச்சிக்கிட்டேன்னு சொன்னாலும் அங்கே குருவோ சனியோ வளர்த்துருக்கோம் அல்லது குரு சனி பார்த்துருக்கோம் விபத்தில் காயமலாமல் தப்பிக்கிறாங்களே அது கூட சனி ஆமாம் இந்த குருசனியுடைய காம்பினேஷன் அது இருக்கும் ஏன்னா எட்டு கட்டத்துக்கு மேலே உள்ளவங்க இவங்க எட்டு கட்டம் பிறந்தாச்சு லக்கணம் இறந்தாச்சு விருச்சகம் அது பிறப்பு லக்கணம் இறப்பு எட்டு அதுக்கப்புறம் தானே இவங்க இருக்காங்க அப்போ இறப்பை மீறி ஒரு அப்போ அப்படிங்கிற ஒரு கணக்கு நிச்சயமா நிச்சயமா இது ரெண்டும் பேசுகிறப்ப ராகு பகவானை பற்றி பேசலாம் நேரில் கேட்பாங்க ராகு உங்கள் பார்வையிட்டாங்க இப்போ ராகுனா வக்கரகரகம்னு சொல்கிறோம் ராகுவான் எப்படின்னா பழசை நினச்சி பார்க்கறதுக்கு ராகு கதம் ரிவேட்ஸ் சினிமா படத்தில் பிளாஸ்பேக் சினிமா படத்தில் பிளாஸ்பேக் ராகு பதினெட்டு வருஷம் கேது ஏழு வருஷம் பதினெட்டு ஏழையும் கூட்டினா இருபத்தஞ்சு சினிமா படத்தில் பாருங்கள் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியுமா நான் ரூபாய் புரியுதா இல்லையா அப்போ ராகுனாலே ரிவேட்ஸு ராகு போகணும் கேது போகணும் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்த போய் பார்க்குறீங்க கொஞ்சம் நாள் கழித்து திருப்பி போய் அதே இடத்த வாங்கினா அங்கே ராகு கேது ம் திருப்பி அந்த வேலையை செய்யறதுக்கு அது ஒரு இதில் அது வந்து இருக்கும் ஒரு நம்ம இப்படிலாம் இருந்தோம் நமக்கு இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க நம்ம ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நம்ம ஒரு காலத்தில் ரொம்ப சிரமப்பட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த அந்த பழசை நினச்சி பார்க்குறது ரிவேட்ஸ் எங்கள் பாட்டி இப்படி வளர்த்துச்சு நல்லா கஷ்டப்பட்டு உயரம் வந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த ராக ரிவேட்ஸ் பிளாஸ்பேக் அர்த்தம் சொல்லி புரியுதா என்னது ம் அதெல்லாம் இருக்கு கேது ஆதிக்கம் உள்ளவங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த பணிவாக பேசுவாங்க எல்லாம் இறைவன் செயல் நம்ம கையில் ஒன்றும் இல்லை எல்லாம் முன்னோர் செயல் அப்படின்னா அங்கே கேது ராகு பிரமாண்டமாக இருக்கும் கொஞ்சம் பிரமாண்டம் போட்டு பேசும் அறிவுக்கான கிரகம் தான் சுக்குரனு ராகு அந்த அறிவை கொடுக்கறதுல ஒரு வல்லமையான கழகம் தான் சரியா இவங்கள் வந்து இந்த ராகு கேது தான் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மறைவடங்களில் ராகு கேது ரொம்ப நல்லது ஆமாம் திரிகோணத்தில் இருக்கும்போது ஒரு பலன் மறைவடங்களில் ஒரு பலன் பன்னெண்டு எட்டு ஆமாம் ஆமாம் பாம்பு மறைஞ்சிருக்குது நல்லது பஞ்சாரில் வந்திருக்கப்படாது நான் சொல்ல அது இவங்களுக்கு நல்லா இருக்கும் பாம்பை பிடிச்சி பலனை சொல்லுண்ணா பாம்பை பிடிச்சி பலனை சொல்லுண்ணா அந்த காலத்தில் அப்போ ராகு கேது தான் சொல்லியிருக்காங்க ஆமாம் ராகு கேது நானும் கோச்சார ராகு வச்சு தான் பலன் சொல்லுவேன் கோச்சார ராகு என்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது பிரமாதமாக இருக்கும் கோச்சார ராகு என்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது இப்போ மீனத்துக்கு வந்திருக்காருல்ல இப்போ மீனத்தில் இருக்கார் அப்போ திரிகோண வீடுகளை வச்சு டப்பு டப்புன்னு கேட்டோம்னா ஆமா சார் இருவாங்க ட்ரான்சிட் ராகுன் இருக்குது சிலர் ட்ரான்சிட் சந்திரனை வச்சு சொல்லுவாங்க சிலர் சனியை வச்சு சொல்லுவாங்க குரு வச்சு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஞானம் தான் அதுதான் ஞானத்துக்கானவை யாருன்னா அவதான் இப்போ எனக்கு கேது வந்து என்ன செய்றாரு புதனை பார்க்காரு அப்போ புதனை பார்த்ததுனால பாருங்கள் அந்த எழுத்து அந்த கம்யூனிகேஷன் அந்த இதில் நம்ம வந்துட்டோம் அதில் ஞானம் இருக்குது கேது சந்திரனை பார்த்தா உணவு தொழிலில் சந்திரன் விட்ட பார்த்தா உணவு சம்மந்தப்பட்டது மீடியா சம்மந்தப்பட்டதில் ஞானம் இருக்கும் ஞா அதில் ஞானம் அதிகம் நிச்சயமாக நிச்சயமாக நிச்சயமா அப்படிங்கிறது ஒரு கணக்கு நிச்சயமாக ஆமாம் இந்த ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கடங்கிறது எதுக்கு வாங்குவாங்க அப்படின்னா நம்ம பார்த்ததை வச்சு சொல்கிறோம் கடனுங்குறது எதுக்கு வாங்குவாங்கன்னா ஒரு சொத்து வாங்க போகிறோம் இல்லை ஒரு வீடு கட்ட போகிறோம் அப்படிங்கிறப்ப கடன் வாங்குறத பார்த்துருக்கோம் அரசு அதிகாரிகளோ இல்லை ப்ரைவேட்டாக இருக்கவங்களோ அந்த டைத்தில் கடன் வாங்குவாங்க இல்லை சிட்டு எடுத்து கட்டுவாங்க அந்த மாதிரி இருந்துச்சு இந்த ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் வந்து எல்லார் வாழ்க்கையும் இந்த கடனுங்கிறது தினமும் ஏதோ ஒரு வகையில் ஒரு இஎம்ஐ போடுறோம் இல்லை ஒரு செல்ஃபோன் வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி கடன் பெருகிட்டே போகுது இந்த கடன் அடைகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா பொதுவான வழி அது எப்படின்னு கேட்டீங்கன்னா சார் கடன் அப்படிங்கிறது வந்து தொண்ணூறு சதவீதம் இருக்கும் இன்னைக்கு லெவலுக்கு ஆமாம் அதுக்கப்புறமே நிறைய வந்துருச்சு ஒரு பத்து பர்சன்ட் வேணால் கடன் இல்லை சாரம்பாங்க சிலர் கார் லோனு சிலர் வீட் லோனு அப்படிங்கிற லோன் அப்படிங்கிறது இன்னைக்கு நைன்டி பர்சன்ட் இருக்கும் சிலர் வந்து அதிகமாக லோன் வாங்கி மாட்டிக்கிறதுன்னு ஒரு ஐம்பது பர்சன்ட் பேர் அப்படி சிலர் சூழ்நிலையில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்துடும் இது வந்து நைன்ட்டி பர்சன்ட் இருக்கும் ஒரு டென் கடனே இல்லாமல் இருக்கேனா ஒரு பத்து பர்சன்ட் தான் நல்லா கவனிச்சுக்கோங்க அப்போ இதில் நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல நீங்கள் மெயினாக கவனிக்கணும்னு பார்த்துக்கோங்க கடன் அப்படிங்கிறத வந்து நம்ம வாங்கும்போதே நம்ம தகுதிக்கு மீறி வாங்கக்கூடாதுங்கிறது பொதுவாகவே நம்ம ஒரு கடைப்பிடிச்சிக்கணும் நல்லா பார்த்துக்கோங்க சாதக ரீதியாக வந்து எனக்கு கடன் அடைஞ்சிருமான்னு சிலர் கேட்பாங்க சிலர் கடன் வாங்கி கட்ட முடியாமல் போயிடும் சிலர் கடன் வாங்கி அதில் மீண்டு உயரம் வர்றவன்னு இருக்காங்க அப்போ இது எப்படி சார் கேட்டீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க சில பேருக்கு கடனை வாங்குங்கன்னே சொல்லுவாங்க ஆமாம் சில கடன் வாங்கிக்கோங்க ஒரு லோன் வாங்கிங்கன்னு சொல்லுவாங்க இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க அப்படின் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஆறாம் இடத்துக்கு பன்னெண்டுங்கிறது அஞ்சாம் இடம் யாருக்கெல்லாம் சூரியன் வளர்த்துருக்கு அஞ்சாம்பாவை வளர்த்துருக்கு அவனுக்கு கடன் தீந்துரும் சுக்ரனுக்கு ரெண்டில் கிரகம் இருந்தாலும் கடன் தீந்துடும் சுக்ரனுக்கு ரெண்டில் ஒரு கிரகம் இருந்தாலும் கடன் சுக்ரன் ஒரு கட்டத்தில் இருக்குது அடுத்த கட்டத்தில் ஒரு பிளானட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பெரும்பாலும் இருக்கும் இல்லைம்மா சிலருக்கு இருக்காது மேக்ஸிமம் சுக்ரனுக்கு முன்ன முன்னே ஒரு கிரகம் வந்துக்கிட்டு இருக்கும் சிலருக்கு இருக்காது அங்கே கிரகம் இருந்தாலும் கடன் அரைச்சிடுவாங்க சூரியன் வளர்த்தவங்க அஞ்சாம் அஞ்சாம்பாவை வளர்த்தவங்களும் கடன் அவனுக்கு நிவர்த்தி ஆகிரும் இப்படி இவங்க இந்த கடன் வந்து நிவர்த்தி ஆகிறதுக்கு நம்ம நம்ம ஜோசியம் பார்த்துட்டு சொல்கிறோம்னா அதுக்காக அவங்க நம்ம சொல்கிறத வச்சுட்டு உட்காந்துரப்படாது அவங்களும் அதுக்கான சோர்சஸ் தேடி ஓடணும் என்றைக்குமே கடன் வாங்கும்போது நம்ம ஜாதகம் ஒரு பக்கம் பார்த்தாலும் கடன் வாங்குறது கொஞ்சம் லிமிட்டாக தான் வாங்கணும் இங்கே இங்கே இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரி வாங்கிட்டேன் சார் எனக்கு நிவர்த்தி வேணும் ஆமாம் அதுதான் தான் கேட்குறேன் நான் வாங்கிட்டேன் என்ன செய்யுது நிவர்த்தி வேணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க சோமவாரத்தில் திங்கக்கிழமை விநாயகரை பார்த்தா கடன் தீரும் திங்கக்கெல்லாம் விநாயகரை பார்த்து திங்கள் திங்கள் விநாயகரை பார்த்துக்கிட்டே இருக்கும் விநாயகர் வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கும் செல்வ விநாயகர் அப்படிங்கிற செல்வ விநாயகர் ஏதோ ஒரு விநாயகர் எல்லாமே செல்வ விநாயகர் தான் சொல்லிடுறேன் அந்த விநாயகரை நீங்கள் திங்கள் 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 விநாயகரை பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அவங்களுக்கு கடன் தீர்றதுக்கான ஒரு ஞானம் அவங்களுக்கு வரும் எப்படி தீர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமோ அதுக்கான ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோர்சஸ் இருக்கும் அதை திங்க் பண்ண தெரியாது எப்படி இந்த கடனை அடைக்கிதுன்னு திங்க் பண்ண தெரியாது அந்த சிந்தனை வர்றதுக்கு அந்த திங்கக்கிழமை மணிக்கு விநாயகரை பார்க்குறது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நான் நிறைய பேருக்கு சொல்வேன் திங்கக்கிழமை நேரம் பாருங்கள் சரி எப்போ பார்க்கலாம் கோயில் திறங்குறதுக்கு போங்க எத்தனை மணிக்கு போகலாம் பாங்க கோயில் திறந்துருக்கவோ போங்க எப்போ வேணாலும் போங்க சாப்பிட்டு போகலாமா சாப்பிடாமல் போகலாமே சாப்பிட்டு போகாமல் போய் அங்கே ஒரு பத்து நிமிஷம் பூஜைக்கு லேட்டுன்னு வீங்க இவனுக்கு இந்த சாப்பாடு நினச்சிடுவான் நல்லா சாப்பிட்டு ஒரு மனசாக இறைவனை பார்க்கணும் இறைவன்கிட்ட போகும்போது மனசு எப்படி இருக்கணும் ஒரு மனசாக போகணும் போங்க ஒரு அர்ச்சகருக்கு ஒரு காணிக்கை போட்டு பார்த்துட்டு வாங்க உண்டியில் ஒரு காணிக்கை போடுங்க உங்களுக்கு அது பல மடங்கு வரும் அப்படின்னு ஒரு உங்களால் முடிஞ்சது செய்யங்க இல்லைங்க விநாயகரை பார்க்குறப்ப எதாவது கொண்டு போகணுமா பூ மாதிரி அது உங்கள் விருப்பம் எதாவது வந்து போனால் நீங்கள் அது உங்கள் விருப்பம் தான் அவர் இந்த திங்கள் திங்கள் இந்த விநாயகரை பார்க்குறது வந்து ஒரு பெரிய சோமாவரம்னு சொல்லுவாங்க அது ஒரு பெரிய சிறப்பு அது ஒரு பெரிய சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் கோசாலையில் போய் அ அகத்திகீரை கொடுத்து பசு தரிசனம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அது அதை விட டாப்பாக இது ரெண்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணால் அதை பண்ணணுனீங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இது வந்து உங்கள் நிச்சயமாக நூறு சதவீதம் உங்கள் கடன் நிவர்த்தியிலேருந்து உங்களை வந்து அது வழி இருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு சில யுக்தி ஒரு யோசனை சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக யாராவது உதவி செய்ய வருவாங்க ஏதோ ஒரு ஒரு சூச்சமாக கிடைக்கும் அப்படின்னு ஒரு இது ஒரு தொண்ணூறு சதவீதம் எல்லாமே ஒரு தொண்ணூறு சதவீதம் தான் நூறு சதவீதம் நம்ம இதையும் சொல்ல முடியாது நிச்சயமா நிச்சயமா இதுவே நம்ம நேரலுக்கு ரொம்ப பெரிய விஷயம் தான் ஆமாம் கடன உருத்தியாக இப்போ அது போக நிறைய ஜோசியர்கள்லாம் உங்களுக்கு நிறைய கடனை உயர்த்திக்கு யூ யூடியூப்பில் சரியாக சொல்கிறாங்க புக்கில் எழுதுகிறாங்க அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இது எத்தனை வாரம் இருக்காங்க என்ன இருக்க போது விநாயகர் எங்களும் எத்தனை வாரம் பார்க்கணும் பக்கத்தில் இருக்க விநாயகர் விநாயகர் எல்லா இருக்காரு வார வாரம் கூட பார்த்துட்டு போகலாம் நாலு நாள் அதை பார்க்கறது வந்து ஆலயம் போயிட்டு வர்றதுங்கிறது அது ஒரு மன திருப்தி வேற எங்கேயும் கிடைக்காது இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் சார் நல்ல தரிசனம் சார் அந்த மன திருப்திங்கிறது அந்த ஆலயத்தில் தவிர வேற எங்கேயும் கிடைக்காது அதுக்கப்புறம் ஒரு நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட நம்ம கஷ்டத்தை பேசணும் இங்கே அன்னைக்கும் மனசு திருப்தி ஆகும் இது ரெண்டு இடத்துல அதுக்கப்புறம் ஜோதிஷர்கிட்ட போய் பேசுகிறோம்னு இங்கே ஜோதிஷரை பார்த்துட்டு வந்து அங்கே ஒரு திருப்தி கிடைக்கும் இப்படி நம்ம ஒரு விஷயத்தை பார்த்துக்கலாம் நிச்சயமாக நிச்சயமாக அதனால் நீங்கள் ஒன்று இருக்கு அது போக நாம் நல்ல லெவலில் நமக்கு ஒரு பொருளாதாரத்தில் ஓங்கி நல்லா வரும் பொழுது நம்மளும் தான தர்மம் உதவிகள் செய்யணும் நிச்சயமாக நிச்சயமாக ஒரு சதவீதம் உண்மையாக உதவிகள் இருக்கணும் இது வந்து உங்களுக்கு சார் இன்னைக்கு நீங்கள் நெல்லை விதைச்சா நெல் தான் முளைக்கும் என்ன விதைக்கிறோமோ அதுதான் முளைக்கும் எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுக்க முடியும் இதை வந்து மறக்கவே கூடாது அப்போ நாம் இன்றைக்கி எவ்வளோ உதவி செய்கிறோம் எவ்வளோ நல்லது செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஒரு பலன் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க அவங்க பொண்ணான நேரத்தை செலவு நேரில் சொல்கிறது ரொம்ப ரொம்ப நன்றிங்க சுகமே சொல்லுங்கய்யா